ஒரு படம் நம்ம வாழ்க்கையே வந்து மாற்றம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட படம் தான் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் என்ன. மயக்கம் என்ன படம் வந்து கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த 13 வருடங்களில் நான் அந்த படம் எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு புது விஷயத்தை இந்த படம் எப்போவுமே கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். அப்பேற்பட்ட படத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் அப்படிங்கிற ஒரு ஜீனியஸ் வந்து படைக்கப்பட்டிருக்காரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்சஷன் வித் ஆர்ட். ஒரு பையன் அவனோட கனவை நோக்கி எப்படி ஓடுறான் அப்படிங்கிற ஒரு கதையும், அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட் எண்ட் ஆஃப் த டே ரிலேஷன்ஷிப் தான் ஒரு பிக்கர் கமிட்மெண்ட், அதை நம்ம எப்போவுமே வந்து கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்துக்குமே உருவிச்ச ஒரு படம்னா மயக்கம் என்ன தான் சொல்ல முடியும். மயக்கம் என்ன படத்தில் பர்டிகுலர்லி வந்து நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனுஷ் சாரோட ஆக்டிங் தான். தனுஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அவரோட கேரக்டர் ஜீனியஸ் அப்படிங்கிற பேர் வச்சு வரும். அந்த கேரக்டரை ரொம்ப சூப்பராக தனுஷ் சார் ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் ஒரு பர்டிகுலர்லி ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதது யாமினி, எனக்கு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நமக்கு இப்போ எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் வர வைக்கிற ஒரு சீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனை நம்ம எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் இப்படி தானே இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உரைக்க சொல்கிற ஒரு வார்த்தையாகவும் உரைக்க சொல்கிற ஒரு சீனாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு சீன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஷாட் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தனுஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவையை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சீனை நம்ம பார்க்கும்பொழுது இப்பேற்பட்ட ஒரு சீனை எப்படா காட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சீனை செல்வராகவன் சார் விசுவலைஸ் பண்ணி ரைட்டிங்கில் எழுதியிருக்காரு அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பி எந்த படத்தில் நடக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவன் சார் ரைட்டிங்கும் அதே இடத்துல ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்கும் ஒர்க் ஆகிருக்கும் பொழுது தேட்டரில் நம்ம எப்போ இந்த படம் பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸை உருவாக்க ஒரு சீனாவே அது இருக்குன்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஜிவி சாரோட ஆல்பம், அந்த படம் ஃபுல்லாகவே அவர் போட்ட ஆல்பம் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம எப்போ கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு பாட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என் ஆயுள் ரேகை நீயடி அப்படிங்கிற இந்த வார்த்தை வரும்பொழுதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாமினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியுது. பட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இந்த கருத்து எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது அப்படின்னிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பையன் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு யாமினி மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிட்டா இந்த உலகத்தில் பெஸ்ட்டான ஒரு பர்சன் நீங்களாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த படம் சொல்ல வந்த கருத்து நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பிக்கர் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உரக்க சொன்ன ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன. மயக்கம் என்ன மாதிரி ஒரு படம் வந்து கல்ட் கிளாசிக் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு தவிர்ப்பின்மையுமே நம்ம யாருக்குமே கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட படத்தை கொடுத்த செல்வராகவனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் சாரும் ஜிவி பிரகாஷ் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக ஒரு படத்தை பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ஓடிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி திருப்பி இந்த காம்போவில் ஒரு படம் வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி காம்போவில் உங்களுக்கு இந்த மாதிரி படம் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.